نحمده ونصلي على رسوله الكريم اما بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والذين اتبعوهم باحسان رضي الله عنهم ورضوا عنه صدق الله العظيم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறேன். அருமை நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், நட்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும், குறிப்பாக இக்காணொளியில் இணைந்திருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹுவின் பேரருளால் இஸ்லாத்தின் வேர்களும் விழுதுகளும் என்கிற வரலாற்று தொடரில் தரணை போற்றும் தாபியின்களின் வரலாற்றை பார்த்து வருகிற நாம் 116வது தொடரான இன்று மிகப்பெரிய மார்க்க மேதை, ஹதீஸ் கலையின் தன்னிகரற்றவர், பசராவினுடைய துறவிகளில் ஒருவராய் கருதப்படுகிற அல்லாமா மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பற்றி பார்க்க இருக்கிறோம். தாபியின்களில் அல்லாமா ஹசன் பஸ்ரி ரஹமத்துல்லாஹி அலைஹி போல், அல்லாமா உவைசுல் கர்னி ரஹமத்துல்லாஹி அலைஹி போல், அல்லாமா முஹம்மது பின் சீரீன் ரஹமத்துல்லாஹி அலைஹி போல் ஒரு சில மிக முக்கியமான தாபியின்களில் இவர்களும் ஒருவர், மாலிக் இப்னு தீனார் ரஹமத்துல்லாஹி அலைஹி. மிகப்பெரிய துறவு வாழ்க்கை வாழ்ந்த, ஆன்மீக படித்தரங்களை கடந்த பெருமேதை என்பதால் இவர்களின் வரலாற்றில் நாம் வாசிக்கவும் எடுத்துக்கொள்ளவும் நிறைய பாடங்கள் உண்டு. மாலிக் இப்னு தீனார் ரஹமத்துல்லாஹி அலைஹி பசராவை சார்ந்தவர்கள். அபு யஹ்யா என்பது இவர்களின் பட்டப்பெயர். மாலிக் இப்னு தீனார் அலைஹி ரஹ்மா இந்த பெயரை சொல்லப்பட்ட உடனே உடனடியாக நினைவுக்கு வருவது அவர்கள் வாழ்ந்த துறவு வாழ்க்கை. ஓரக்கண்ணால் கூட உலகத்தின் ஆசாபாசங்களுக்கு கட்டுப்படாதவர், துன்யாவினுடைய பளபளப்புகளை கண்டு கொஞ்சம் கூட மயங்காதவர் கண்ணியத்திற்குரிய மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. ஏறத்தாழ முஸ்லிம் ஷரீஃப் நீங்களாக பார்த்தால் ஹதீசு கிதாபுகளில் புகாரி, திருமதி, இப்னு மாஜா, அபூதாவூத், நசை 5 கிதாபுகளிலும் இவருடைய அறிவிப்புகள் சற்றேற குறைய 40 ஹதீஸுகள் இவர் பெயரிலே இடம்பெற்றிருக்கிறது. சிஹாசித்தா என்று சொல்லப்படக்கூடிய சஹீஹான கிரந்தங்களில் ஒருவர் பெயர் இடம்பெறுகிறது என்றாலே உலகத்திலே அப்பழுக்கற்ற பரிசுத்த வாழ்க்கைக்கு அவர் சொந்தக்காரர் என்று பொருள். உலகத்தினுடைய ஹதீஸ்களை மேதைகளெல்லாம் தூக்கி வைத்து கொண்டாடுகிற நன்மக்களின் பட்டியலில் மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களின் பெயரும் உண்டு. சஹாபாக்கள் தாபியின்களின் வரலாற்றை தத்ரூபமாய் பதிவு செய்கிற அல்லாமா தஹபி ரஹமத்துல்லாஹி அலைஹி இவர்களை குறித்த அறிமுக குறிப்பெழுதுகிற போது இப்படி சொல்லுகிறார்கள், இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு தஆலா அன்புடைய காலத்தில் தான் இவர்கள் பிறக்கிறார்கள். சஹாபாக்களில் முக்கியமான பல பேரை சந்தித்திருக்கிறார்கள், குறிப்பாக அனஸ் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு. அனஸ் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு இடத்தில் நிறைய ஹதீஸுகளை, மார்க்க சட்டங்களை எல்லாம் கேட்டு தெளிவு பெற்றிருக்கிறார்கள் மாலிக் இப்னு தீனார் ரஹமத்துல்லாஹி அலைஹி. பொதுவாகவே பின்னாட்களில் மிகப்பெரிய மார்க்க மேதை ஆகக்கூடியவர்கள் சில பேர்தான் பரம்பரை வழியாக அவர்களின் ஆன்மீக படித்தரங்களை அடைந்திருப்பார்கள். நிறைய பேருக்கு திருப்பு முனை ஏதாவது இருக்கும், அதாவது அவர்களின் வாழ்க்கை எப்படியோ மனம் போன போக்கில் இருந்திருக்கும், திடீரென்று அல்லாஹ் ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்துவான், அவர்கள் அதிலே ஈடுபடுகிற போது பின்னாட்களில் மிகப்பெரிய மார்க்க மேதையாய் மாறிப்போவார்கள். அந்த வகையில்தான் மாலிக் இப்னு தீனார் பிறப்பு வழியே பெரிய ஞானி அல்ல, பிறப்பு வழியே கல்வியாளர் அல்ல, பிறப்பின் வழியே இறையச்சம் பெற்றவர் அல்ல. அவருடைய வாழ்க்கை வேறு விதமாக இருந்தது. சொல்லப்போனால் குடியும் கும்மாளமுமாய் இருந்த ஒரு வாழ்க்கை திடீரென்று ஆன்மீக தரங்களுக்கு உயர்கிறது என்கிற அந்த அற்புதமான நினைவுகள் இவருடைய வாழ்க்கையில் முக்கியமானவை. சரி, அப்போ இவர் குடிகாரராக வல்லாம் இருந்தார் என்று சொன்னால் எப்படி இவர் திருந்தினார், இவருடைய தௌபாவுக்கு என்ன காரணம் என்பதெல்லாம் மிக முக்கியமான செய்தி. மாலிக் இப்னு தீனார் ரஹமத்துல்லாஹி அலைஹியினுடைய தௌபா இங்கே கவனத்திலே கொள்ளத்தக்கது. வாருங்கள், அவர் எப்படி வாழ்க்கையில் இவ்வளவு தூரத்திற்கு வந்தார் என்று பார்ப்போம். ஆரம்பத்தில் ஒரு போலீஸ்காரரை போல காவல்துறை பணியில் வேலையில் இருந்தார். அதற்கு பிறகு மிகப்பெரிய குடிகாரராக மாறினார். குடிகாரரும் முழு நேர குடிகாரராக இருந்தார். எப்போதும் மாலிக் இப்னு தீனாரும் மதுபாட்டிலும்,
என்பது போல பிரிக்க முடியாத ரெண்டு அம்சங்களாக இருக்கிறது. அவரே பல்வேறு கிதாபுகளில் சொல்லுகிறார். நான் சொல்லுகிற இந்த வரலாறு அல்லாமா இப்னு ஜோசி ரஹமத்துல்லாஹி அலைஹி கிதாபு தவ்வாபீன் என்று தௌபா செய்தவர்களும் அது ஒப்புக்கொள்ளப்பட்டவர்களின் வரலாறுகளை பதிவு செய்து வைத்திருக்கிற கிதாபுகளில் இருக்கிறது. அதேபோல் அல்லாமா இப்னு குதாமா அல் ஹம்பலி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களும் அத்தவ்வாபீன் என்று தௌபா செய்தவர்கள் குறித்து ஒரு கிதாப் எழுதியிருக்கிறார்கள். அதிலேயும் இது இடம்பெற்றிருக்கிறது. மாலிக் இப்னு தீனார் எப்படி தௌபா செய்தார்? பயங்கர குடிகாரர், ஒரு அடிமை பெண்ணை விலைக்கு வாங்குகிறார். அந்த பெண்ணோடு குடும்பம் நடத்துகிறார். அந்த பெண் இவருக்கு பிடித்து போனது. உண்மையாகவே ஏதோ அடிமை பெண் வாங்கிய பெண் என்று வாங்கியவர் பின்னாலே குடும்ப பெண்ணாய் மிகப்பெரிய காதல் வயப்படுகிற மனைவியாய் மாறிப்போனார். அந்த அடிமையாய் விலைக்கு வாங்கிய அந்த பெண் ஒரு குழந்தையை பெற்று கொடுத்தால் பெண் குழந்தை, குழந்தைக்கு ஃபாத்திமான்னு பெயர். ஒரு குடிகார தகப்பனுக்கு மகளாய் பிறக்கிறது அந்த ஃபாத்திமா. ஃபாத்திமாவோடு நேரங்களை செலவழிப்பார் மாலிக் இப்னு தீனார். ரொம்ப பிரியம் அந்த பெண் குழந்தை மேலே. ஆனாலும் மதுவை விடுவதாக இல்லை. வீட்டில் வந்து மது கிண்ணத்தை வைத்து விட்டு குழந்தையோடு விளையாடுவார். தெரிந்து செய்கிறதோ தெரியாமல் செய்கிறதோ அந்த குழந்தை விளையாட்டாய் ஒரு வயது கடந்திருக்கிற போது அந்த குழந்தை தரையில் ஊறத் தொடங்கிய போது எப்போ பார்த்தாலும் குழந்தையின் மீது பாசத்தோடு இருக்கிற மாலிக் இப்னு தீனார் ரஹமத்துல்லாஹி அலைஹி அந்த குழந்தையை கொஞ்சுவார்கள். வந்து மது கிண்ணத்தை கரெக்டாக தட்டி விட்டு அவரோட ட்ரெஸ்ஸில் எல்லாம் மது கொட்டுற மாதிரி பண்ணிட்டு குழந்தை ஊறிக்கொண்டு போய்விடும். பிரியத்திற்குரிய குழந்தை மதுவை தட்டி விடுவதால் குழந்தையெல்லாம் கண்டிக்கலை. அந்த மதுவை கொட்டி விடுவதை கூட சந்தோஷமாகத்தான் ஏற்றுக்கொண்டார். இப்படியே தினந்தோறும் மதுக்குவளையை கொண்டு வந்து வைப்பதும் ஒரு வயது குழந்தை மதுவை தட்டி விடுவதும் இந்த நிகழ்ச்சி வாடிக்கையாக இருந்தது. ஒரு நாள் வெளியில் குடித்து விட்டு முழு போதையில், அதாவது என்ன பேசுகிறார் என்று அவருக்கு தெரியாமல் தடுமாற்றத்தோடு நுழைந்தார். எப்போ உள்ளே வந்தாலும் குழந்தையை தூக்கி கொஞ்சி விளையாடுகிற மாலிக் இப்னு தீனார் அவரே ஸ்டடியாக நிற்க முடியாமல் போதையில் இருந்தபோது குழந்தையை தூக்கினார். ஃபாத்திமா அப்போது வயசு 2. இந்த 2 வயது குழந்தையை தூக்கி விளையாடியவர், நாமெல்லாம் குழந்தையை தூக்குறப்போ மேலே அப்படி விட்டு பிடிப்போமா இல்லையா, மேலே அப்படி குழந்தையை விட்டு பிடிப்போமா இல்லையா. இவர் குடி போதையில் குழந்தையை தூக்கி கொஞ்சி கொண்டே இருந்தவர் திடீரென்று மேலே விட்டார். இவர் நிலை தடுமாற போதையால் அந்த குழந்தை சத்துன்னு கீழே விழுந்து மண்டையில் அடிபட்டு அது உடனடியாக மௌத்தாகி விடுகிறார். 2 வயது குழந்தையை நான் கொன்றுவிட்டேன் என்று சுரீர் என்று அவருக்கு உரைக்கிறது. கதறி கதறி அழுகிறார். ஃபாத்திமா ஃபாத்திமா என்று திரும்ப திரும்ப சொல்லுகிறார். தன்னுடைய குழந்தையை நான் என்னுடைய கையாலே கொன்றுவிட்டேனே. ஒவ்வொரு நாளும் பொழுதும் வீட்டுக்கு வருகிற போதெல்லாம் அந்த குழந்தையோடு மட்டுமே இவருடைய வாழ்க்கை நகர்ந்தது. ஒரு குழந்தையின் மீது ஒரு தகப்பனாய் இவ்வளவு பெரிய பாசம், அதுவும் ஒரு குடிகார நெஞ்சத்துக்குள்ளே கல்மனதை கரைய வைக்கின்ற அளவுக்கு ஃபாத்திமா அந்த உள்ளத்திலே இருந்தார். துரதிர்ஷ்டவசமாய் குழந்தையோடு விளையாடியவர் கொஞ்சியவர் தூக்கி போட அது கீழே விழுந்து வஃபாத்தாகி விடுகிறது. அந்த நேரத்தில் மிக கடுமையான சோகத்திற்கு ஆளாகிறார். 2 வயசு குழந்தை மூத்தாகிவிட்டது. இந்த சோகத்தில் சில நாள் இருக்கும்போது ஷாபான் மாதம் 15வது இரவு, நாம் பராத் இரவு என்று சொல்லுகிறோமே அந்த இரவு வருகிறது. அது ஜும்மாவுடைய நாளின் இரவாகவும் இருக்கிறது. விடிந்தால் வெள்ளிக்கிழமை. எந்த தொழுகையும் எந்த வாசமும் அல்லாஹுவை பற்றிய நாட்டமெல்லாம் இல்லாமல் அவர் வாழ்ந்து கொண்டிருந்த காலம். எனவே ஊரெல்லாம் ஷாபானுடைய 15 இபாதத்தில் அவரவர்கள் ஈடுபட்டிருக்கிற போது ஈஷா கூட தொழுகாமல் இவர் வீட்டிலே படுத்து கிடக்கிறார். அவரே சொல்லுகிறார், நான் ஷாபான் மாதத்தினுடைய 15வது இரவு நிறைய மகள் இறந்து போன சோகத்தில் அதிகமாக குடித்துவிட்டு இஷாவையும் தொழுகாமல் படுத்திருந்தேன். சிறிது நேரத்தில் தூங்கிவிட்டேன். தூக்கத்திலே கனவு வருகிறது. சொல்லப்போனால் இந்த கனவு தான் இவரின் வாழ்க்கை தடம் மாறுவதற்கு காரணம், இவருடைய வாழ்க்கை திரும்புவதற்கு காரணம். தூங்கிவிட்டார். தூக்கத்தில் கனவு வருகிறது. என்ன கனவு தெரியுமா? கியாமத்து வந்துருச்சு, எல்லா ஜனங்களும் ஓடுறாங்க, சூறு ஊதப்பட்டு விட்டது, ஆளுக்கு ஆள் தலை தெரிக்க எல்லா பக்கம் ஓடுறாங்க, இவரும் ஓடுகிறார். ஆங்காங்கே மலக்குகள், சொர்க்கம் நரகம் எங்கே சிக்கும் ஒன்று தெரியாமல் கண்ணா பின்னான்னு எல்லாரும் ஓடுகிற போது இவர் ஓடுகிறார். இவருக்கு பின்னாலே
ஒரு மிருகம் இவரை துரத்துகிறது. ஹதீஸ் நூல்களிலே, வரலாற்று நூல்களிலே அந்த மிருகத்தை பார்க்கிற போது ஒரு டிராகன் என்று சொல்லுகிறார்கள் அல்லவா, அந்த மிருகம், அதாவது தமிழ்படுத்தி சொல்கிறதுன்னா நாமெல்லாம் புரிஞ்சு வச்சுருக்கோம், ஒரு ராட்சச மிருகம் என்று வைத்து கொள்ளுங்கள், ஒரு டைனோசர், ஒரு டிராகன், ஒரு ஒரு மிகப்பெரிய பயங்கரமான மிருகம் இவரை துரத்துகிறது. ஓடுகிறார், 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 கடைசி வரை இந்த மிருகம் துரத்தி கொண்டே இருக்கிறது. எதிரில் ஒரு வயதான பெரியவர், ஒரு வயதான கிழவர் வருகிறார். அவரை பார்த்து மாலிக்கு பின்னு தீனார் கத்துகிறார், கொஞ்சம் உதவி செய்யுங்க, கொஞ்சம் உதவி செய்யுங்க, என் பின்னாடி பாருங்கள், ஒரு மிகப்பெரிய மிருகம் என்னை துரத்திட்டு வருது, தயவு செய்து என்னை கொஞ்சம் காப்பாற்றுங்க. அந்த ஷேக், அந்த ஆஜிஸ், வயதான முதியவர் சொல்லுகிறார், எனக்கு சக்தி இல்லை, என்னால் முடியாது, நீ ஓடு. ஓடிக்கொண்டே போனவர் ஒரு கட்டத்தில் பின்னால் மிருகம் துரத்த 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 நரகத்தை பார்த்து விடுகிறார். அங்கே நரகத்தில் அல்லோலகல்லோலப்படுகிற மனிதர்கள், அவர்களின் ஓலங்கள், சப்தங்கள், வேதனைகள், பின்னாடி வர்ற மிருகத்திட்ட மாற்றுறதை விட நரகத்தினுடைய ஒரு குழியில் குதிச்சிடலான்னு நினைக்கிறப்போ நரகத்துக்குள்ளிருந்தே சப்தம் வருகிறது, மாலிக் நீ இந்த இடத்திற்குரியவன் அல்ல, திரும்ப போ என்று சப்தம் வருகிறது. மீண்டும் கொஞ்சம் குறுக்கும் நெடுக்குமாக ஓடி தொடர்ந்து ஓடுகிறார், மீண்டும் பின்னாலே மிருகம் துரத்துகிறது, அந்த மிருகம் விடுவதாக இல்லை. தன்னூர் என்று அரபியில் எழுதுகிறார்கள், டிராகன் என்று சில மொழிபெயர்ப்பு ஆசிரியர்கள் மொழிபெயர்ப்பு செய்திருக்கிறார்கள் அந்த மிருகத்தை. திரும்ப மீண்டும் அதே பெரியவர் நிற்கிறார், தயவு செய்து என்னை காப்பாற்று, தயவு செய்து என்னை காப்பாற்றுங்க என்று கிழவரிடம் கெஞ்சுகிற போது, எனக்கு அந்தளவுக்கு சக்தி இல்லை, வேணா ஒரு வேலை செய், அதோ அங்கே ஒரு மலை தெரிகிறது, அந்த மலை அடிவாரத்திற்கு போ, உன்னை காப்பாற்ற யாராவது இருக்கலாம். மலை அடிவாரத்திற்கு வந்தால் அங்கே எல்லாம் குழந்தைகள், எல்லாம் குழந்தைகள், ஒவ்வொரு குழந்தையும் வெளியே வருகிறது, யாரையோ தேடி தேடி போய் கொண்டிருக்கிறது. அந்த நேரத்தில் என்னை யாரும் காப்பாற்ற மாட்டீங்களா, நான் மாலிக்கு பின் தீனார் என்று ஒரு சப்தம் போடுகிறார். இந்த சப்தத்தை கேட்ட மாத்திரத்தில் குழந்தை வெளியே வருகிறது. இவருடைய 2 வயதிலே மௌத்தா போன ஃபாத்திமா அதே தோற்றத்தில் அதே நிலையில், ஆனால் வந்த குழந்தை தெளிவாக பேசுகிறது. வந்தவுடன் அந்த குழந்தை யா அபதி என்று கூப்பிடுகிறது, எனது தந்தையே என்று ஒரு சப்தம் போடுகிறது. நாடி நரம்பெல்லாம் சிலிர்த்து போய், உள்ளமெல்லாம் பூரித்து போய், இந்த ஃபாத்திமாவை இப்போது பார்க்கிறேனே என்று சொல்லி இருக்கிற போது ஃபாத்திமா வந்தது. வந்து பின்னாலே துரத்தி கொண்டு வந்த அந்த மிருகத்தை பார்த்து கையை காட்டியது இப்படி, அவ்வளவுதான், விரண்டோடி விட்டது மிருகம். ஆசுவாசமாய் அந்த தந்தையை அமர வைக்கிறது. இதையெல்லாம் மாலிக் இப்னு தீனார் கனவிலே பார்க்கிறார். ஃபாத்திமா வந்து மடியிலே உட்கார்ந்து கொண்டு தன்னுடைய தந்தையிடத்திலே அளவலாவி, தன்னுடைய தந்தையிடத்திலே தன்னுடைய ஆனந்தத்தை, மகிழ்ச்சியெல்லாம் வெளிப்படுத்தி அவருடைய தாடையிலே அடிக்கிறது. ஒரு 2 வயசு குழந்தை விளையாட்டாக தந்தையை அடிக்கும் அல்லவா, அப்படி அடிக்கிறது. அடித்து விட்டு அந்த குழந்தை கேட்டது, எந்த குழந்தை, ஃபாத்திமா கேட்டது, 2 வயசு குழந்தை, என்னுடைய தந்தையே, அலம் யஇனில்லதீன ஆமனு அன் தக்ஷஅ குலூபுஹும் லிதிக்ரில்லா. குர்ஆன்ல வர்ற ஒரு ஆயத்தை அந்த ஃபாத்திமா ஓதி காட்டுது 2 வயசு புள்ள. என்ன சொல்லுகிறது அந்த ஆயத்து குர்ஆனில் வருகிறது, 18வது ஜுசுவில், ஈமான் கொண்டவர்களுக்கு திருந்துறதுக்கு நேரம் வரலையா, மூமின்களுக்கு அந்த தக்ஷா குலூபுகும் லிதிக்கர் இல்லா, அவங்க கல்புகளுக்கு அல்லாவை நினைக்கிறதுக்கு பயப்படுறதுக்கு நேரம் வரலையா அப்படிங்கிற ஆயத்தை அந்த தந்தையினுடைய கன்னத்தில் செல்லமாய் அடித்து கொண்டே ஓதுகிறது. அடித்து கொண்டே அந்த ஆயத்தை சொல்லிவிட்டு, தந்தையே, உங்களை பின்னாடி துரத்திட்டு வந்த மிருகம் யார் தெரியுமா அது, யாருன்னு கேட்டார் மாலிக் இப்னு தீனார். நீங்கள் செஞ்ச கெட்ட அமல்கள்னு அர்த்தம், அது ரொம்ப நிறையா இருக்குது, ஃபோர்ஸாக இருக்குது, பயங்கரமாக இருக்குது, துரத்திக்கிட்டே இருக்குது. நீங்கள் எதிரில் பார்த்த வயசான கிழவர் யார் தெரியுமா, நீங்கள் வாழ்க்கையில் செஞ்ச சில நல்ல செயல்கள், அதாவது உங்களை காப்பாற்ற முடியாத அளவுக்கு பலகீனமாக இருப்பது உங்களுடைய நல்லமல்கள், ஆனால் விடாமல் துரத்துகிற அளவுக்கு வீரியமாக இருக்கிறது உங்களுடைய கெட்ட அமல்கள். மாலிக் இப்னு தீனார் இப்போ கேட்டார், ஃபாத்திமா, நீ இந்த மலையடி வாரத்தில் நீ என்னம்மா பண்ணுற, எங்கள் ரப்பு எங்களுக்கு இங்கே தங்க வைத்திருக்கிறான், நாங்கள் எங்கள் பெற்றோரை எதிர்பார்த்திருக்கிறோம், நான் மட்டுமல்ல இங்கே 1000 குழந்தைகள், சிறிய வயதிலே மௌத்தானவர்கள் என்ன காத்திருக்கிறார்கள் தெரியுமா,
அவர்களின் பெற்றோர் வருகிற போது அந்த பெற்றோருக்கு அல்லாஹ்விடத்திலே சிபாரிசு செய்து அவர்களை நரகத்திற்கு போக விடாமல் காப்பாற்றுகிற வேலைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம், அல்லாஹ் உங்களையும் கொண்டு வந்து என்னிடத்திலே சேர்த்து விட்டான் என்று சொல்லி ஃபாத்திமா அவருக்கு ஆறுதல் சொல்ல விழித்து விட்டார் மாலிக் இப்னு தீனார். பராத்தினுடைய இரவு தொழுகாமல் படுத்திருந்த இவரின் கனவில் இவருடைய இறந்து போன 2 வயது பிள்ளை ஃபாத்திமா வந்து ஆற்றிய உபதேசம் இறங்கின உடனே, அவர் தூக்கத்திலே இருந்து கனவிலே இருந்து திரும்பிய உடனே எழுந்தார் தூக்கத்திலே இருந்து, முதன் முதலாக தான் வைத்திருந்த மதுக்கு உலைகளை எல்லாம் உடைத்தார். அல்லாஹுவிடத்திலே சத்தியம் செய்தார், அல்லாவின் மீது ஆணையாக இனிமேல் நான் மதுவை தொடமாட்டேன். தானாக தள்ளாடி கொண்டு அவருடைய கால்கள் மாலிக் இப்னு தீனாருடைய கால்கள் பள்ளிவாசலை நோக்கி நடந்தது. அந்த வெள்ளிக்கிழமை அதிகாலையிலே பள்ளியை நோக்கி சென்றவர் அல்லாஹுவிடத்திலே தௌபா செய்தார், அல்லாஹுவே நான் இனி எந்த காலத்திலேயும் என் மகள் எனக்கு செய்த உபதேசத்தின்படி நான் மதுவை தொடமாட்டேன், நான் உன்னை நோக்கி வர ஆசைப்படுகிறேன். அந்த ஆயத்தை திரும்பச் சொன்னார், அலம் யனிலில்லதீன ஆமனு அன் தக்ஷா குலூபுகும், இறைவனை அஞ்ச திருந்த நேரம் வரவில்லையா என்கிற ஆயத்தை ஓதி, ஆன் ஃபகது ஆனல் ஆன், இந்த நேரம் வந்து விட்டது, என் உள்ளம் பயப்பட்டு விட்டது என்று சொல்லி அன்றைக்கு திருப்பு முனையாய் திரும்பிய மாலிக் இப்னு தீனாரின் வாழ்க்கை உலகத்திலே கியாமத்தினால் வரை வர இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் ஆன்மீக பாடங்களை சொல்லித்தருகிற ஒரு பெரிய இறைநேசரின் வாழ்க்கையாக மாறிப்போகிற அதிசயத்தை பார்க்கிறோம். மாலிக் இப்னு தீனார் ரஹமத்துல்லாஹி அலைஹியினுடைய இந்த வரலாறு கிதாபு தவ்வாபீனில் அல்லாமா இப்னு ஜௌசி இப்போது நாம் சொன்னதை விடவும் இன்னமும் விரிவாக இதனுடைய செய்திகளை எல்லாம் எழுதியிருக்கிறார்கள். மாலிக் இப்னு தீனார் ரஹமத்துல்லாஹி தஆலா அலைஹி அவர்கள் அதற்கு பிறகு வாழ்க்கையின் எல்லா நிலைகளும் மாறிப்போனது. குர்ஆனுடைய பக்க ஹாஃபிஸ் அவர்கள், குர்ஆனை அவ்வளவு மனப்பாடம் செய்து வைத்திருந்தார்கள். தோழர்களை எல்லாம் உட்கார வச்சு டெய்லி ஒரு ஜூஸு மனப்பாடமாக ஓதுவாங்க, எல்லாரும் கேட்பாங்க. 30 நாளில் அந்த குர்ஆன் முடியும் எல்லாருக்கும் முன்னாலேயும். எங்கேயாவது இடையில எப்போவாவது 1 வார்த்தை 2 வார்த்தை விட்டுருவாங்க, விட்டுட்டு சொல்லுவாங்க, நிச்சயமாக குர்ஆன் ஓதும்போது நான் விடுறேன்னா இது என்னுடைய பாவத்தினால் நடக்கிறது என்று சொல்லுவார்கள் மாலிக் இப்னு தீனார் ரஹமத்துல்லாஹி தஆலா அலைஹி. மாலிக் இப்னு தீனார் எங்கே குர்ஆன் ஓதப்பட்டாலும், குர்ஆனில் வருகிறதல்லவா திருமறையின் வசனங்கள் ஓதப்பட்டால் உள்ளம் நடுநடுங்கி அழுகுவார்கள்னு, அந்த பட்டியலில் உள்ளவங்க மாலிக் இப்னு தீனார் ரஹமத்துல்லாஹி அலைஹி. ஒரு தடவை ஹசன் பசீர் ரஹமத்துல்லாஹி அலைஹி பார்க்குறதுக்கு இவங்க வர்றாங்க. ஹசன் பசீர் ரஹமத்துல்லாஹி அலைஹி பார்க்க வர்றப்போ ஹசன் பசீர் தலையை குனிஞ்சு உட்கார்ந்துருக்காங்க. அவர்கிட்ட ஒருத்தர் குர்ஆனை ஓதி காட்டுறாரு. அந்த ஓதி காட்டுறவர் குர்ஆனில் உள்ள சூரா அத்தூர் அப்படிங்கிற சூறாவை, தூர் அப்படிங்கிற சூறாவை ஓதுறார். அதில் ஒரு வாக்கியம் வருது, இன்ன அதாப ரப்பி கலவா, உங்களுடைய ரப்பின் வேதனை கண்டிப்பாக நடக்கும், மாலகூமின் தாஃபியா, யாரும் அந்த வேதனையை தடுக்க முடியாதுன்னு சொன்ன உடனே எல்லாரும் அழுதார்கள். ஆனால் மாலிக் இப்னு தீனார் தேம்ப ஆரம்பித்தவர் அழுது அழுது கடைசியில் ஹசன் பசீர் ரஹமத்துல்லாஹி சபையில் மயக்கம் போட்டு விழுந்துட்டார். எல்லாரும் அவரை தண்ணீரை தெளித்து அவருடைய மயக்கத்தில் இருந்து அவரை மீட்க வேண்டியதாயிற்று. குர்ஆனுடைய வசனங்களை கேள்விப்படுகிற போது ஒரு காலத்தில் குடித்து குடித்து கல்லாகி போயிருந்த இதயம் குர்ஆனுக்காக எப்படி கனிந்துருகி போனது என்கிற அதிசய மாற்றத்தை யோசித்து பார்க்கிறோம். யாராவது குர்ஆனை மனப்பாடம் பண்ணுறவங்க வந்துட்டா மாலிக் இப்னு தீனார் ரஹமத்துல்லாஹி பேசுவாங்களாம், யா ஹமலத்தல் குர்ஆன், குர்ஆனை மனப்பாடம் செஞ்சு வச்சிருக்கிற ஹாஃபிஸுகளை, குர்ஆன் உங்கள் உள்ளத்தில் என்ன மாற்றத்தை ஏற்படுத்துச்சு, என்ன மாற்றத்தை ஏற்படுத்துச்சு? குர்ஆன் என்பது ஒரு மூமினுடைய வசந்த காலம். வசந்த காலம் வந்துச்சுன்னா பூமியில் உள்ளதெல்லாம் செழிப்பாகுமா இல்லையா? வசந்த காலம் வந்தால் மழை வரும், மழை வந்தால் பூமி செழிப்பாகும். ஹாஃபிஸுகளே, குர்ஆன் என்கிற வசந்தம் உங்கள் உள்ளத்துக்குள்ளே வந்திருக்கிறதே, என்ன மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறது என்று கேட்பார்கள் இமாம் மாலிக் இப்னு தீனார் ரஹமத்துல்லாஹி அலைஹி. மிகப்பெரிய அல்லாமாவாக மாறிப்போனார்கள்.
உலகத்தை அறவே வெறுத்த பெருமக்களில் ஒருவர். அதனால்தான் இன்றைக்கு நாம் தலைப்பில் பசராவின் துறவி மாலிக் இப்னு தீனார் என்று தலைப்பு போட்டிருக்கிறோம். குர்ஆனை, ஹதீஸுகளை, கிதாபுகளை அரபியிலே அழகாக எழுதுவார், எழுதி கொடுத்து அதற்கு ஊதியம் வாங்குவார். பல்வேறு நபிமார்கள் இதை செய்திருக்கிறார்கள், நல்லோர்கள் செய்திருக்கிறார்கள். சொந்த கையில் சம்பாத்தியம் செய்து சாப்பிட வேண்டும், அதுவும் பியூர் ஹலாலாக இருக்கிற ஒரு தொழில் செய்ய வேண்டும். எனவே அரபியை, ஆயத்துகளை, ஹதீஸை எழுதி கொடுத்து அதிலே தரக்கூடிய ஊதியத்தை வைத்து தன்னுடைய வாழ்க்கையை நடத்தினார். கம்மி காசு வந்தா, குறைந்த வருமானம் இருந்தால் போதும் என்று நபிமார்களைப் போல பொருந்தி கொண்டு வாழ்ந்த வாழ்க்கை ஹதரத்து மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹியுடைய வாழ்க்கை. அவருடைய நெருக்கத்திற்குரிய பல பேர் அவரை பற்றி சொல்லுகிற தகவல்கள் ஆச்சரியமானது. சுலைமானு தைமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுகிறார்கள், மாலிக் இப்னு தீனாரை விட உலகத்தை வெறுத்த ஒரு துறவியை என் வாழ்க்கையிலேயே நான் பார்த்ததில்லை. பல்லாண்டு காலங்கள் விளக்கில்லாத வீட்டிலே ஒருவர் வாழ முடியும் என்பதை மாலிக் இப்னு தீனார் நிரூபித்திருக்கிறார். ஒரு விளக்கு வைத்து கொண்டு வாழ்க்கை நடத்துவது என்ன ஆடம்பரமா? அத்தியாவசிய தேவையை கூட உலகத்திலே இருந்து எடுத்து கொள்ளுவதற்கு தயக்கம் காட்டியவர்கள் மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹி. அடிக்கடி கையேந்தி ரப்பிடத்தில் பிரார்த்திக்கிற போதெல்லாம் மாலிக் இப்னு தீனார் என்ன துவா செய்வார்கள் தெரியுமா? அல்லாஹும்ம லா துதுஹில் பைத்த மாலிக் இப்னு தீனாரின் மினதுன்யா கலீலன் வலா கதீரன். யா அல்லா, மாலிக் இப்னு தீனாராகிய என் வீட்டில் துன்யாவை மட்டும் நுழைச்சிராத, துன்யாவை கொண்டு வராத. கொஞ்சமும் துன்யாவும் வானா, கூடுதல் துன்யாவும் வானா. உலகத்தை மட்டும் என் வீட்டில் நுழைத்து விடாதே என்று கேட்கிற அளவுக்கு உலகப்பற்றற்ற களப்பற்ற துறவியாய் வாழ்ந்திருக்கிறார்கள். எதையும் அவர்கள் தனது சொத்தாக வைத்து கொண்டதில்லை. மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹியுடைய வீடு ஒரு தடவை தீ பத்திருச்சு. தீ பத்தின உடனே ஓடி வந்து பக்கத்தில் சொன்னாங்க, மாலிக் இப்னு தீனார்கிட்ட உங்கள் வீடு எரியுதுன்னாங்க. வேகமாக வந்தவர் தீயு கடையில் உள்ளே போய் குர்ஆனு அந்த எழுதி வச்ச கிதாபை கையில் எடுத்துட்டு போத்திக்கிற ஒரு போர்வையை கையில் எடுத்துட்டு வெளியே வந்துட்டார். வெளியே வந்த பிறகு எல்லாரும் சொன்னாங்க, ஏப்பா கொஞ்சம் பாருங்க, வீடு எரியுது, நீங்கள் பாட்டில் கையில் ஒரு கிதாபும் ஒரு போர்வையும் மட்டும் எடுத்துகிட்டு வர்றீங்க, இந்த ரெண்டு மட்டும் இருந்தால் வாழ்ந்துட முடியும், மற்றபடி வீட்டில் உள்ளதெல்லாம் எரிஞ்சு போகிறதுக்கு இப்போதைக்கு நான் அதை பற்றி எல்லாம் லட்சியம் பண்ணுற மாதிரி உள்ள சூழ்நிலையில் இல்லை என்று சொல்லுவார்கள் மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவர்களின் துறவை நாம் இதில் இருந்து படித்து கொள்ள முடியும். ஒன்றுமே இல்லாத அந்த வீடு, மிஞ்சி போனால் நாலு ஜாமானம் கூட இருக்காது, அப்படி ஒரு துறவி. திருடர்களுக்கு முகவரி தெரியாது, ஏதாவது வீட்டுக்குள்ளே நுழைவார்கள். ஒரு தடவை ஒரு திருடன் மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹியுடைய வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டான், என்னமாவது கிடைக்குமான்னு சுற்றி முற்றி அந்த குடிசைக்குள்ளே தேடனா அவன் கையில் அகப்பட்டுட்டு போகிற மாதிரி ஒரு சின்ன இரும்பு துண்டு, ஒரு மரத்துண்டு, ஒரு தட்டு பாத்திரம், ஒரு கரண்டி, ஒன்றும் கிடைக்கல. மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹி அவன் உள்ளே வந்ததையும் அவன் தேடுறதையும் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அவன் ஒன்றுமே இல்லைன்ட்டு திரும்பி போகிற நேரத்தில் எந்திரிச்சு உட்காந்தாங்க படுத்திருந்தவங்க. அவரை பார்த்து கேட்டாங்க அந்த திருடன்ட்ட, லம் தஜித் ஷையம் மின துன்யா, அநேகமாக நீ இந்த வீட்டுக்குள்ளே உன்னோட துன்யாவுக்கு தேவையான எதையாவது தேடியிருப்ப, எதுவுமே கிடைக்கலையில்ல அப்படின்னார். ஆமாம் கிடைக்கல. அவனுக்கு அதிர்ச்சி, அதாவது வீட்டுக்காரர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். இன்னும் கடைசியில் மாலிக் இப்னு தீனார் கேட்டார், அத்தர்கபு ஷையன் ஃபில் ஆஹிரா, துன்யா சார்ந்து என் வீட்டில் ஒன்றும் இருக்காது, ஆனால் மறுமை சார்ந்து ஆகிறது சார்ந்து உனக்கு ஏதாவது பிரியம் இருக்குதா, நான் வேணால் தர்றேன், என் வீட்டில் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அவன் உடனே சரின்னு சொன்னான். அந்த வந்த திருடன் சொன்னாங்க, ஒது செஞ்சுட்டு வா, ஒரு 2.5 தொழுகுன்னாங்க. அது ஏதாவது தரப்போகிறதுக்காக கேட்குறாரோ என்னவோ, திருட வந்தவன் ஒன்றும் கிடைக்கல, ஒது செஞ்சான், 2.5 தொழுதான். அந்த ஒது, அந்த தொழுகை, அந்த வீட்டில் தொழுகை, இந்த மாலிக் இப்னு தீனார் பார்வையில் தொழுகை, அவன் உள்ளத்தை என்னென்னமோ செஞ்சிருச்சு. தொழுது முடித்த உடனே திருடன் திருந்தினான், பள்ளிவாசலுக்கு போகலாம் என்று ரெண்டு பேரும் வெளியே வந்தார்கள். புதுசாக மாலிக் இப்னு தீனார் கூட ஒரு ஆள் வர்றானே, இந்த ஆள் சரியில்லாத ஆளாச்சேன்னு எல்லோரும் பார்க்குறாங்க. எல்லோரும் கேட்டாங்க, என்ன விஷயம் இவர் உங்கள் கூட அப்படின்னு கேட்டாங்க. அழகான வார்த்தை சொன்னார், ஜா அலி எஸ்ரீக ஃபசரகனாகும் ஃபஸ்தரகனாகும், திருடுறதுக்கு வந்தான், நான் திருட்டு கொடுத்தேன். திருடுறதுக்குன்னு வந்தார், எதை எடுக்கிறதுக்கு வந்தார், நான் திருட்டு கொடுத்தேன், வாங்கிட்டார் என்று சொன்னார்கள். உலகத்தில் பெரும் பெரும் பாவிகள் கூட மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹியுடைய வார்த்தைகளில் மாறுவாங்க. இவர்களை பற்றிய வரலாற்றை எழுதுகிற பெருமக்கள் என்ன எழுதுகிறாங்கன்னா, அடுத்தவர்களின் உள்ளத்தை திருத்துவதில் மாலிக் இப்னு தீனாருடைய வார்த்தைகள் அப்படியே போய் உள்ளத்துக்குள்ளே உட்காரும். பொதுவாக உதட்டிலிருந்து பேசுகிறது வேறு,
போய் உள்ளத்தில் போய் உட்கார்றது வேறு. தில் சே ஜோ பாத் நிகழ்த்தி ஹே அசர் ரக்தி ஹேன்னு சொல்லுவாங்க. உள்ளத்தில் இருந்து யாராவது பேசுனா அது அசர் ஆகும், அது தாக்கத்தை ஏற்படுத்தும். உதட்டிலிருந்து மட்டும் பேசுனா தாக்கத்தை ஏற்படுத்தாது. இவர் வந்து மாலிக் இப்னு தீனார் உள்ளத்தில் இருந்து பேசிய காரணத்தால் நிறைய பேரின் வாழ்வியல் மாற்றங்களை கொண்டு வருகிறார். அடிக்கடி சொல்லுவார், துனியாவை விட்டுட்டு நிறைய பேர் மௌத்தா போகிறாங்க, ஆனால் துனியாவில் ஆகப்பெரிய ஒரு நல்ல வஸ்துவை சுவைக்காமையே போகிறாங்க அப்படின்னு சொன்னார். அதாவது துனியாவிலிருந்து நிறைய பேர் போகிறாங்க, துனியாவில் ஒரு உயர்ந்த பொருளை சுவைக்காமையே போகிறாங்க அப்படின்னு சொன்னார். எல்லாம் கேட்டாங்க என்ன உயர்ந்த பொருள்னு. மஅரிஃபத்துல்லா என்கிற அல்லாஹுவை அறியுதல். அந்த அல்லாஹுவினுடைய ஞானமே இல்லாமல் துனியாவிலிருந்து வெளியே போகிறாங்களே என்று வருத்தத்தோடு பேசியது இவருடைய மிகப்பெரிய ஆன்மீக திறமை. மக்களை பார்த்து துனியாவை நோக்கி ஓடுறவங்களை பார்த்து இவர் பேசின பேச்சில் நிறைய பேர் இவர்களைப் போலவே துறவியாக மாறியிருக்கிறார்கள். காசு கொடுத்தாலோ பழங்களை கொடுத்தாலோ உணவு கொடுத்தாலோ கூட வாங்காதவர்கள்லாம் அந்த நிலைமைக்கெல்லாம் போயிருக்கிறாங்க. சொல்லுவார் மக்களை பார்த்து பயான் பண்ணுறப்ப, இன்னல் கல்பை இதா துருஹ இலைஹி தகபு அவில் ஃபில்வா. ஒரு நாயிட்ட தங்க கட்டியவோ வெள்ளி கட்டியவோ தூக்கி போட்டிங்கன்னா நாய் ஏறெடுத்து கூட பார்க்காது. ஆனால் அதே நாய்க்கு நீங்கள் ஒரு எலும்பு துண்டை தூக்கி போட்டிங்கன்னா கப்புன்னு கவ்விக்கும். சொல்லிட்டு சொல்லுவார், தங்கத்தினுடைய வெள்ளியினுடைய மரியாதை தெரியாத நாய், அதுக்கு எலும்பினுடைய மரியாதை மட்டும்தான் தெரியும். மக்களே, நீங்களும் நாயும் ஒன்றா? அல்லாஹுவனுடைய மாரிஃபத்தை எல்லாம் விட்டுட்டு தங்கத்துக்கும் வெள்ளிக்கும் பின்னாடி ஓடுறீங்களே. ஒரு நாய்க்கு கூட தனக்கு எது வேண்டும் வேண்டாம் என்று தீர்மானிக்க முடிகிறது. நாய் தங்க கட்டியை எடுக்காது, அது தேவையான எலும்பைத்தான் எடுக்கும். நீங்கள் தங்கத்தை எடுக்கிறீர்கள், வெள்ளியை எடுக்கிறீர்கள், எடுக்க வேண்டிய அல்லாஹ்வை ரசூலையும் விட்டுட்டீங்களே என்று இவர் ஆற்றுகிற உரையில் மாறிப்போன பல மனிதர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள். 40 வருஷம் பசராவினுடைய பழம் மட்டும் சாப்பிட்ருக்காங்க மாலிக் இப்னு தீனார். ரொட்டி கிடையாது, அரிசி உணவு கிடையாது, எந்த அறுசுவை உணவும் கிடையாது. 40 வருஷம் ஏறத்தால் பசராவினுடைய பழங்களை மட்டும் உண்டு வாழ்ந்தார்கள் என்று இவர்களை பற்றிய சரித்திர குறிப்புகள். சரி, ஒரு பெரிய ஆலிம் அல்லாமா, ஒரு பெரிய காரி, ஒரு பெரிய ஹதீஸ்களை வல்லுனர், எனவே அன்பளிப்பெல்லாம் கொடுப்பாங்க, குறிப்பாக அரசர்கள் கொடுப்பாங்க. வேண்டான்னு சொல்ல மாட்டார், வாங்கிக்குவார். அதை எப்படி செலவு பண்ணுமோ அப்படி செலவு பண்ணுவார். இவருக்கு நெருக்கமானவங்க சொல்லப்போனால் யாரை பார்த்து இவர் அதிகமாக திருந்தினாரோ அப்படிப்பட்ட பெரிய மேதை முஹம்மது இப்னுல் வாசியான்னு ஒருத்தர், முஹம்மது இப்னுல் வாசிய. அவர் தான் இவர் வாழ்க்கையில், மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹி வாழ்க்கையில் ரொம்ப பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினவர். உலகத்தோடு ஒட்ட ஒழுகாமல், உலகத்தோடு எந்த தொடர்பும் வைத்து கொள்ளாமல் வாழுவதை அவரிடமிருந்து பாடமாக படித்தார்கள். ஒரு தடவை பசராவினுடைய சுல்தான், பசராவினுடைய ஆட்சியாளர், காரிகளுக்கெல்லாம், அன்றைக்கு இருந்த குர்ராக்கள், அதாவது உலமாக்கள், அன்றைக்கு இருந்த உலமாக்களுக்கெல்லாம் அன்பளிப்பு கொடுத்தாங்க. முகம்மது பின்னல் வாசிக்கு அன்பளிப்பு வருது, அரசர் கொடுத்தாருன்னு ஒரு பண முடிப்பு வருது, தூக்கிட்டு போய் அரசர்கிட்டே கொடுத்துரு, திரும்பி கூட பார்க்கல. அவர் அரசு பணியாளர் வந்து மாலிக் இப்னு தீனார்ட்ட ஒரு மூட்டையை கொடுத்தார். எவ்வளோ பெரிய துறவி, ரொட்டி கூட சாப்பிடாமல் வாழ்கிறவர், வீட்டில் போர்வை தட்டுமுட்டு சாமானம் கூட சரியாக இல்லாத ஒரு துறவி, ஆனால் அப்படியே காசை வாங்கிட்டார். ஒரு சில பேர் ஊரில் குறை பேசினாங்க, என்னமோ மாலிக் இப்னு தீனார் பெரிய துறவி அப்படி இப்படின்னீங்க, அரசர் கொடுத்த அவ்வளோ பெரிய அன்பளிப்பை வாங்கிட்டாரு அப்படின்னு ஒருத்தர் போய் நேரடியாகவே கேட்டார் மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிட்ட, என்ன இப்படி நீங்கள் அரசர்களுடைய அன்பளிப்புகளெல்லாம் கபூல் செய்கிறீங்க? நல்ல உலமாக்கள், உலகப்பற்றில்லாத உலமாக்கள் அரசர்களுடைய அன்பளிப்பை திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க, நீங்கள் பார்த்தா வாங்கிக்கிட்டீங்களே அப்படின்னு சொன்ன உடனே மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, அந்த காசு என்ன நடந்துச்சுன்னு என் கூட உட்காந்துருக்கிறவங்கள்ட்ட கேளு அப்படின்னு சொன்னாங்க. போய் இவர்களுடைய தோழர்கள், சீடர்கள், மாணவர்கள், இவர்கிட்ட மதீசு படிப்பவர்கள் இவங்கள்ட்ட போய் கேட்டால் அப்படியே அந்த காசை கொண்டு போய் கொடுத்து அடிமைகளை வாங்கி எல்லாத்தையும் உரிமையிட்டுட்டு ஒரு பைசா பாக்கி இல்லாமல் வந்து உட்காந்துருக்குறாங்க. யார்? மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. காலமெல்லாம் தன்னிடத்தில் காசு சேராமல் பார்த்து கொண்டவர்கள் மட்டுமல்ல, எங்கிருந்தாவது காசு வருமானால் அந்த காசை இந்த வகையிலெல்லாம் செலவழித்திருக்கிறார்கள். காரணம், அவங்களுக்கு இந்த உலகத்தை பற்றி தெரியும், உலகம் ஏமாத்தும்னு தெரியும், உலகம் மோசம்னு தெரியும், படுகுழியில் தள்ளிரும்னு தெரியும். எவ்வளவு காசு பணம் இருந்தாலும் இந்த உலகத்தில் அதை முழுமையாக அடைய முடியாதுன்னு தெரியும். ஒருத்தர் முகல்லபுன்னு பேர், கொஞ்சம் பெருமை பிடிச்சவர். அவர்
மாலிக் இப்னு தீனாரை பாஸ் பண்ணி அவரை கடந்து போனார். போகும்போது ஒரு மாதிரியான பெருமை பிடித்த நடை நடந்து போனார். டக்குன்னு சொன்னாங்க மாலிக் இப்னு தீனார், இன்னஹா மிஷ்யத்துன் யக்ரஹு அல்லாஹ், இந்த நட அல்லாஹ்வுக்கு பிடிக்காதே, என்ன இப்படி நடந்து போகிற அப்படின்னு கேட்டார் அவர்கிட்ட. அவன் உடனே, அவன் பெரிய பெருமை பிடிச்சவன், பதவி அது இது அதிகாரம் காசு பணம், மாலிக் இப்னு தீனாரை வந்து ஒன்றுக்காகாத ஒரு 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 மொசாபர் மாதிரி தானே பார்த்துட்டு கேட்டான், அம்மா தாரிஃபுனியான நான் யாருன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டான். என்ன நடையை பார்த்து பெருமையான நடைங்கிற, நான் யாருன்னு தெரியுமா உனக்கு அப்படின்னா. டக்குன்னு சொன்னாங்க மாலிக் ரம்த்தில், மாலிக் இப்னு தீனார் ரம்த்தில், நல்லா தெரியுமே நீ யாருன்னு தெரியும், அவ்வளுக்க நுதுஃபா வாஹிருக்க ஜீஃபா வந்த ஃபீமா பைன தாலிக்க தஹ்மீலுல் ஆதிரா, உன்னோட ஆரம்பம் இந்திரிய துளி, உன்னுடைய கடைசி செத்த சவம், இந்த ரெண்டுக்கு இடையில் நீ மலத்தை சுமந்து கொண்டு சுற்றுகிற ஒரு பிறவி, இதுதான் உன் அட்ரஸ். இதை தவிர வேறு ஏதாவது எனக்கு தெரியணுமா? நீ வைக்கிற பதவி பந்தா பணம் காசு எல்லாம் இடையில் வர்றது, உன்னுடைய ஆரம்பம் நஜீஸு, ஏதாவது துணியில் பட்டால் கூட அசூசைப்படக்கூடிய நஜீஸு நீ, கடைசி அப்படின்னா ரொம்ப நஜீஸு, ஒரு நாள் கூட உன் பாடியை வைக்க முடியாது நாரி போயிடும். இந்த ரெண்டுக்கு இடையில் நீ வயிற்றில் எப்போவுமே சுமந்திருக்கிறது என்ன தெரியுமா? மலக்குடல். மஸ்தானப்பா பாடுற மாதிரி, பீத்த துருத்தியை பீக்காட்டு சாக்கடையை காத்தேன் வளர்த்தேன் கண்ணே ரகுமானே, காலமெல்லாம் நஜீஸை சுமந்துட்டு சுத்தரனே அப்படின்னு சொல்லுவாங்க குணங்குடியப்பா அவர்கள். அந்த மாதிரி சுருக்கமாக மாலிக் இப்னு தீனார் அவன்ட்டு என்ன சொல்கிறாரு, பெருமையாக நடக்கிற ஆரம்பமும் நஜீஸு, கடைசியும் நஜீஸு, சுமக்கிறது நடுவில் அதுவும் நஜீஸு, இதுக்கு மேலே உன்னை பற்றி வேறு என்ன தெரியணும் அப்படின்னு கேட்பாங்க மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். அடுத்தவர்களுக்கு உணர்வூட்டும் உபதேசங்களை செய்து அவர்களை மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்திய பெரிய மேதை மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. சில நேரங்களில் குரான் ஓதுனாங்கன்னா சபையில் இருக்கிற அத்தனை பேர்த்தையும் அழுக வச்சுருவாங்க. பல்வேறு கராமத்துகள் இவர்களுக்கு நடந்திருக்கிறது, அதையெல்லாம் சொல்லுகிற போது தொடர் ரொம்ப நீண்டு விடும் என்பதால் தவிர்க்கிறோம். கராமத்துகளை விட இவர்கள் வாழ்க்கையிலே கண்ட அந்த ஆன்மீக படித்தரங்கள் ரொம்ப முக்கியம். வஃத் ஆகிறாங்க, வஃத் ஆகிறதுக்கு முதல் நாள் நைட்டு என்ன நடந்தது அப்படிங்கிறது அவருடைய மருமகன் சொல்கிறதாக கிதாபுகளில் பதிவாக இருக்கிறது. அந்த மருமகனுக்கு பேர் அல் முகைரத் இப்னு ஹபீபுங்கிறவர். அவர் சொல்கிறாரு, மௌத்தாகிற அன்னைக்கு மாலிக் இப்னு தீனாருடைய வீட்டில் அவருடைய குடிசையில் நான் அவர் கூட தான் இருந்தேன். நான் போனேன், போய் சாப்பிட்டு நான் தூங்குறதுக்குன்னு ஒரு போர்வை இருக்குது, அதை எடுத்து பொத்திட்டு நான் படுத்திருந்தேன். அந்த நேரம் தான் மாலிக் இப்னு தீனார் தாமதமாக உள்ளே வந்தார். வந்துட்டுன்னு அவருக்குன்னு வச்சிருந்த ரொட்டி துண்டு இருந்தது, அதை எடுத்தார், சாப்பிட்டு முடித்தார். கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தவர் ஒதுவும் செஞ்சுட்டு எடுத்து தக்பீர் கட்டி தொழுக ஆரம்பித்தார். தொழுகையினுடைய இறுதியில் துவா கேட்க ஆரம்பித்தார். தன்னுடைய தாடையை அவராக பிடிச்சிக்கிட்டார், அவருடைய தாடையை பிடிச்சிக்கிட்டு அவராக அல்லாட பேசுகிறார், யா அல்லாஹும்ம இதா ஜமாஅத்தல் அவ்வலீன வல் ஆஹரீன், யாரெல்லாம் நாளை மறுமையில் முன்னோர்கள் பின்னோர்கள் எல்லோரையும் நீ ஒன்று திரட்டி எழுப்புகிற போது, ஹர்ரிம் மாலிக் இப்னு தீனார் அலன்னார், இந்த மாலிக்கை நரகத்திலிருந்து யாரெல்லாம் நீ காப்பாற்று, இந்த மாலிக்குக்கு நரக நெருப்பை நீ ஹராமாக்கு, இப்படி கேட்டே இருந்தார். இவர் எவ்வளோ நேரம் இந்த ஒரே துவாவை கேட்பாருன்ட்டு நான் தூங்கிட்டேன். யார் சொல்கிறது? அவங்களுடைய வீட்டு மருமகன். அப்போது நான் தூங்கிட்டேன். தூங்கினதுக்கப்புறம் வெகு நேரம் கழித்து ஃபஜிருக்கு முன்னால் அதிகாலையில் நான் முழிக்கிறேன். அப்பவும் முசல்லால் நின்றுட்டுருக்காரு, நேராக நிற்கலை, ஒரு கால் முன்னாடியும் ஒரு கால் பின்னாடியும் இருக்குது. அதாவது ஏதோ ஓட்டப்பந்தயத்திற்கு தயாராக இருக்கிற ஒரு நபரை போல் ஒரு கால் முன்னாடி ஒரு கால் பின்னாடி இப்படி வச்சுக்கிட்டு, ஆனால் வார்த்தை அதே வார்த்தை, அல்லாஹும்ம இதா ஜமாஅத்தல் அவ்வலீன வல் ஆஹிரீன் ஃபஹர்ரிம் மாலிக் இப்னு தீனார் அலன்னார், யாரெல்லாம் முன்னோர்களையும் பின்னோர்களையும் நீ ஒன்று திரட்டுகிற போது, யாரெல்லாம் மாலிக் இப்னு தீனாருக்கு மாலிக் இப்னு தீனாரின் மீது நரகத்தை ஹராமாக்கிவிடு அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்தார். ஃபஜ்ரு தொழுதார், அதற்கு பின்னால் அன்றைக்கு அவர் மௌத்தாகிவிட்டார். அதாவது முதல் நாள்
வழக்கத்திற்கு நிறைய துவாக்கள் தொழுகை இப்படியே இருந்தவர் சர்வசாதாரணமாக உலகத்தை விட்டு ஆர்ப்பாட்டங்கள் இல்லாமல் போகிறார். ஹிஜ்ரி 127 வஃபாத் என்று எழுதுகிறார்கள் பெருமக்கள். அந்த ஊரில் பஸ்ராவில் காலரா பரவியது, பிளாக் நோய் பரவியது பெரிய அளவில். அப்படி ஒரு பெருந்தொற்று நோய் பரவி எல்லாரையும் ஆட்கொள்ளுவதற்கு முன்னாடியே அல்லாஹ் இவரை கூப்பிட்டுக்கிட்டான். அதாவது 131 ஹிஜ்ரியில் தான் பஸ்ராவில் காலரா வருவதாக நூல்களில் பதிவாயிருக்கு. இப்போ 131 இவர் 127 மௌத்தானார் அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்கிறாங்க. வேறு சில கிதாபுகள் 130 இவர் மௌத்தாகிறாரு. இந்த கருத்தை தான் இமாம் புகாரி வலியுறுத்துகிறாங்க. இமாம் புகாரி மாலிக்கிபின் தீனார் ரஹமத்துல்லாவுடைய குறிப்புகளை தங்களுடைய தராஜும்களில் ஓரக்குறிப்புகளில் இமாம் புகாரி எழுதி வைத்திருக்கிற போது புகாரி ரஹமத்துல்லாலி இவங்க 130 மௌத்தாகிறாரா சொல்கிறாங்க. 127 130 காலமெல்லாம் ஒரு பெரிய குடிகாரராய் இஸ்லாத்திற்கு முன் இருந்த ஒரு வாழ்க்கை நேரடியாக மாறி இறைநேசராக மாறி மிகப்பெரிய தக்குவாதாரியாக மாறி உலகத்தில் பின்னாலே வர இருக்கிற ஆன்மீகத்தை விரும்புகிற அத்தனை பேருக்கும் ஞானப்படிக்கட்டுகளை திறந்து வைத்த அற்புதமான மேதை மாலிக்கிபின் தீனார் ரஹமத்துல்லாஹி அலைஹி. எல்லாம் வல்ல அல்லாஹ் இவர்களை பொருந்தி கொள்வானாக. இவர்களின் தௌபாவை இஹ்லாசான தௌபாவாக அல்லாஹ் ஏற்பானாக. அவர்கள் விரும்பிய அந்த பெற்ற மகள் ஃபாத்திமாவோடு அல்லாஹ் மறுமையில் இவர்களை வைப்பானாக. இதுபோன்ற நல்லடியார்களின் வாழ்க்கையிலிருந்து பாடங்களை பெற்று உலகத்திலிருந்து எச்சரிக்கையாகவே எப்போதும் வாழ அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வாஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரியவர்களே, புனித ரமலான் தொடங்கி இருக்கிறது. முதல் நாள் தராவீகை நாமெல்லாம் விருப்பப்பட்ட பிரகாரம் பள்ளிவாசல்களில் தொழுகையை நாம் நிறைவேற்றி விட்டிருக்கிறோம். அல்லாஹ் இப்படி அமல் செய்யும் பாக்கியத்தை ரமலான் முழுக்க தருவானாக என்று துவா செய்து கொள்ளுகிற அதே நேரம், இன்றைக்கு ரமலான் முதல் நாள் என்பதால் நீண்ட நாள் இடைவெளியும் இந்த தொடருக்கு ஆகிவிட்டதால் இன்றைக்கு தரணி போற்றும் தாபியன்களில் மாலிக்கிபின் தீனார் ரஹமத்துல்லா அலியுடைய 116 வரலாற்றை பேசிய நாம் இனிவரும் நாட்களில் வழக்கம்போல் திங்கள் புதன் வெள்ளி ஆகிய 3 நாட்களில் தாபியின்களின் வரலாறை பேசுவோம். இதனிடையே புனித ரமலானினுடைய சிறப்பு அமலாக மதியம் 2 தினந்தோறும் இதே முகநூல் வழியாக இஸ்லாத்தின் வேர்களும் விழுதுகளும் என்கிற அதே தலைப்பில் சஹாபிய பெண்மணிகளின் வரலாற்றை பேச இருக்கிறோம். ஒரு 100 தொடர்களை பேசி முடித்து நூலாக வெளிவந்திருக்கிற இத்தருணத்தில் பலரும் பெண் சஹாபாக்களை பற்றி நீங்கள் பேசவில்லை, அதை தொகுத்து தாருங்கள், அதை பேசுங்கள் என்று பலருடைய வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலான் முழுக்க ஒவ்வொரு நாளும் நமக்கு பாடங்களை தரக்கூடிய ஒவ்வொரு சஹாபிய பெண்மணியின் வரலாற்றை இன்ஷா அல்லாஹ் மதியம் 2 முகநூல் நேரலையிலும் அதே போல யூடியூபிலையும் உங்களால் பார்க்க முடியும். இரவு சுமார் 10:40 இன்ஷா அல்லாஹ் வாரந்தோறும் திங்கள் புதன் வெள்ளியிலே தாபியின்களின் வரலாற்றை எதிர்பாருங்கள். உலகத்தில் இருக்கின்ற எல்லா முஸ்லிமான மக்களின் ஏன் அகிலத்தார் அனைவருக்கும் இந்த பெருநோயில் இருந்து உலகம் விடுபட துவா செய்யுங்கள். புனித ரமலானுடைய எல்லா ஹைரு பரக்கத்துகளையும் அல்லாஹ் தருவானாக. ரமலான் பாவங்களை கரிப்பது போல் நம்முடைய அனைத்து பாவங்களிலே இருந்தும் நம்முடைய பாவங்களிலே இருந்து நம்மை கரித்து புனிதப்படுத்துவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.